வணக்கம் மக்களே தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எத்தனையோ கதாநாயகிகள் வளம் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் நடிச்சுட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுலேயும் ஒரு சில நடிகைகள் இருக்காங்க வெறும் குடும்ப குடும்பப்பாங்கான கதாபாத்திரங்களில் மட்டும்தான் அதிகமாக நடிச்சிருப்பாங்க மற்றபடி ஒரு சாதாரண துள்ளலான கதாபாத்திரத்துலையோ அல்லது மாடர்ன் கதாபாத்திரத்தில் கூட இவங்களை நாம் அதிகமாக பார்த்துருக்க முடியாது அந்த வரிசையில் நைன்டிஸ் காலகட்டத்தில் முழுக்க முழுக்க குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை கௌசல்யா நடிகை கௌசல்யா அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய சிரித்த முகமும் வசீகரமான தோற்றமும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு நைன்டிஸ் ரசிகர்கள் மத்தியில் இவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சி முன்னணி நடிகையாகவே வளம் வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் சினிமா திரையுலகத்தில் கொடிக்கட்டி பறந்த நடிகை கௌசல்யா அவர்கள் அதுக்கப்புறமா சினிமா திரையுலகத்தில் நடிக்கிறத திடீர்னு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில பல வருடங்களாக ஓய்வில் இருந்துட்டு திடீர்னு மீண்டும் கம்பேக் கொடுத்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் நடிகர் நடிகைகளினுடைய திரைப்படங்களில் அவங்களுக்கு அம்மா அக்கா போன்ற கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சீரியல்லையும் கால்தடம் பதிச்சு ஒரு பிரபலமான சீரியலில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் மீண்டும் பிரபலம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் நடிகை கௌசல்யா அவர்களினுடைய ஆரம்ப கால சினிமா வாழ்க்கை இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ் சினிமா திரையுலகத்தில் எப்பவுமே சிரித்த முகமாக இருக்கக்கூடிய நடிகை கௌசல்யா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ளித்திரையில் கதாநாயகியாக இருக்கும்போது எப்படி அழகோடு இருந்தாங்களோ அதே அழகை தான் இப்போ வரைக்குமே அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் வயது ஏறவே ஏறாதா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அழகானது இப்போ வரைக்குமே குறையாமல் இருந்துக்கிட்டு இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் மலையாள சினிமா திரைப்படங்களில் நடிச்சுட்டு வந்த நடிகை கௌசல்யா அவர்களினுடைய இயற்பெயர் கவிதா ஆனால் மலையாள சினிமா திரையுலகத்தில் நந்தினி அப்படிங்கிற பெயரோடு தான் பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் தமிழ் சினிமா திரையுலகத்தில் முதல் முறையாக முரளி அவர்களினுடைய காலமெல்லாம் காதல் வாழ்க்கை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க அந்த திரைப்படத்தில் கௌசல்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவங்க நடித்ததுனால் தமிழ் சினிமா திரையுலகத்தில் அவங்களுடைய பெயரே கௌசல்யா அப்படின்னு மாறிடுச்சு முதல் திரைப்படமே இவருக்கு எதிர்பாராத மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது அந்த திரைப்படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் முரளியினுடைய சிறப்பான நடிப்பு அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இப்படி எல்லாமே ஒரு மறக்க முடியாத திரைப்படமாக ரசிகர்களுக்கு அந்த திரைப்படமானது அமைஞ்சது அந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து இளைய தளபதி விஜய் அவர்களினுடைய இரண்டு திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு சில வருடங்கள்லேயே விஜய் அவர்களுக்கு கதாநாயகியாக நடித்த நடிகை கௌசல்யா அதுக்கப்புறமா விஜய்க்கு அக்கா அன்னி கதாபாத்திரங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சந்த சுப்பிரமணியம் திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவர்களுக்கு அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க கதாநாயகியாக நடித்து கெஸ்ட்ரோவில் நடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் பட வாய்ப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில் தான் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சினிமா திரையுலகத்தை விட்டு இவங்க விலகிட்டாங்க அப்போது வெளியான புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சாங்க உடல் எடை அதிகமாக கூடி ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு பரிதாபமான முறையில் இருந்தாங்க நடிகை கௌசல்யா இவங்களுடைய உடல் எடை திடீர்னு கூடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது அவங்க எடுத்த அந்த மருந்துகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க எடுத்த அந்த மருந்துகளினுடைய சைடு எஃபெக்ட்னால தான் அவங்களுடைய உடல் எடையானது திடீர்னு அதிகரிச்சிருந்திருக்கு அந்த நேரத்தில் அவர் நூற்றி ஐந்து கிலோ இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் பலராலையும் நம்ப முடியாது ஆனால் அவர் உடல்நிலை போது அந்த மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிட்டு தான் உடல் எடை அவருக்கு அதிகமாக மாறியிருக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க படிப்படியாக முயற்சி செஞ்சு இப்போ மீண்டும் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க பழைய நிலைக்கு வந்து தான் பூஜை திரைப்படத்தில் விசாலுக்கு சித்தியாக நடித்து மீண்டும் சினிமா திரையுலகத்தில் அறிமுகமானாங்க அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இளம் நடிகர்களினுடைய திரைப்படங்களில் அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்தாங்க இப்போ இவங்க சினிமா திரையுலகத்தில் ஒரு சிறந்த நடிகையாக மட்டும் இல்லாமல் பலருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு சமூக ஆர்வலராகவும் இருந்து வராங்க இப்போ வரைக்குமே திருமணம் செஞ்சுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரசிகர்கள் நிறைய பேருக்கு அதிர்ச்சியை மட்டும்தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உடல் எடை அதிகமாக இருக்க நிறைய பேர்கிட்ட இவர் எப்படி உடல் எடையை குறைச்சி ரொம்பவே சிலிமாக மாறினாங்களோ அதற்கான ரகசியங்களையும் அதற்கான அந்த முன்னுதாரணங்களையும் சொல்லி அவங்க எல்லாரையுமே உடல் எடையை குறைக்க வைக்கிறாங்க என்னால் எப்படி இந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சி பழைய நிலைமைக்கு வர முடிஞ்சிச்சோ அதே மாதிரி உங்களால் ஏன் வர முடியாது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு முன்மாதிரியாகவும் இருந்துட்டு வராங்க இவங்களுடைய திரைப்பட வாழ்க்கைக்கு இவங்க திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே முக்கியமாக இந்த உடல் எடையை குறைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் உடல் எடையை குறைச்சாலுமே அதில் நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதனால் உடல் எடையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு அவங்க சந்திக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க அறிவுரைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி ரொம்பவே வெற்றிகரமாக இருக்க சுந்தரி அப்படிங்கிற ஒரு சீரியலில் திடீர்னு அறிமுகமாகி கம்பாக் கொடுத்துருக்காங்க இதில் சுந்தரிக்கு அறிவுரை சொல்லி அவரை வெற்றி பாதையில் பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்டிருக்காங்க இந்த சீரியலில் நடிகை கௌசல்யா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சீரியலில் உள்ள விறுவிறுப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது ரசிகர்கள் பலருடைய கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்குது நடிகை கௌசல்யா பார்த்தோன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்